Dear students, this video we are watching 10th mass relation and function exercise 1.4 sum number 2. See the question. Let f from a to b be a function defined by f of x equal to x by 2 minus 1. So a ல இருந்து b ன்றது எப்படி இருக்கு ஒரு ஃபங்ஷனா இருக்கு அந்த ஃபங்ஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் x by 2 minus 1 டிவைட் பண்ணிருக்கோம் வேர் இங்க ஏன்றது என்னது ஒரு செட் 2 4 6 10 12 பின்றது 0 1 2 4 5 9 இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும் 4 டைப்ஸ் ஆ ரெப்ரசன்ட் பண்ணனும் என்னென்ன செட் ஆஃப் ஆர்டர் பேர் டேபிள் ஆரோ டயகிராம் கிராஃப் சோ இந்த ஃபங்ஷன் எதுக்கு அப்படினா இதான் முக்கியமான கண்டிஷன் அதாவது இந்த செட் A ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் செட் B ல எந்தெந்த எலிமெண்ட் கூட அசைன் ஆயிருக்கு எந்தெந்த எலிமெண்ட் கூட ரிலேட்டிவா இருக்கு அதை கண்டுபிடிக்க தான் இது இந்த ஃபங்ஷன் இப்போ என்ன செய்யணும் அப்படினா செட் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டா இந்த எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சர் எதில் இருக்கும் செட்டு பியில் இருக்கும் ஸோ டூவில் இருக்க டூன்னு அப்ளை பண்ணும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அது எதில் இருக்கும் செட்டு பியில் இருக்கும் ஓகேவா ஸோ அது எது எது கூட ரிலேட்டிவாக இருக்குது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுமா பாருங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க செட்டு ஏபி ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக டூ அப்ளை பண்ணுமா புட் x equal to 2 which implies so f of 2 equal to the x equal to 2 by 2 minus 1 the x equal to என்ன apply பண்ணிருக்கோம் 2 apply பண்ணிருக்கோம் அப்ப 2 by 2 2 by 2 என்ன meaning 1 1 minus 1 equal to 0 so x க்கு 2 கொடுத்தோம் அப்படின்னா y க்கு என்ன value வந்திருக்கு 0 வந்திருக்கு அப்போ டூ எது கூட ரிலேட்டிவாக இருக்குது ஜீரோ கூட ரிலேட்டிவாக இருக்குது டூ ஜீரோ கூட அசைன் ஆகிருக்கு டூவோட இமேஜ் என்ன ஜீரோ எப்படின்னு சொல்லலாம் ரிலேட்டிவ் அசைன் இமேஜ் ஓகேவா அதுக்கு அடுத்தது எக்ஸ்க்கு அடுத்து என்ன கொடுக்கணும் ஃபோர் கொடுப்போமா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக ஃபோரா ஃபோர் பை டூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் டூ இஸ் டூ 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 சா ஃபோர் அப்போ டூ மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஒன்னா ஒன்று ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம் ஃபோரு எக்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ண வேல்யூ ஃபோரு நம்ம கிடைச்ச ஆன்சர் ஒன்று அப்போது ஃபோர் எது கூட அசைன் ஆகிருக்கு ஒன்று கூட அசைன் ஆகிருக்கு அடுத்து என்ன அப்ளை பண்ணோம் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸா சிக்ஸ் விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக சிக்ஸு சிக்ஸ் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ இஸ் டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் என்ன இருக்குது மைனஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஒன்னா டூ ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் சிக்ஸ் அப்ளை பண்ணோம் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு டூ கிடச்சிருக்கு ஸோ சிக்ஸ் கமா டூ அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு அப்ளை பண்ண வேண்டிய வேல்யூ டென்னு தானே அடுத்தது டென் டென் விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் டென் ஈக்குவல் டு ஸோ எக்ஸுக்கு பதிலாக டென்னு டென் பை டூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் டூ இஸ் டூ ஃபைவ் டூ சார் டென் ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது இந்த மைனஸ் ஒன் அப்படியே வந்துடும் ஃபைவ் மைனஸ் ஒன்று ஃபோரு ஸோ எக்ஸுக்கு டென் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு ஃபோர் கிடச்சிருக்கு ஸோ டென் எது கூட ரிலேட்டிவாக இருக்குது ஃபோர் கூட ரிலேட்டிவாக இருக்குது லாஸ்ட் எக்ஸுக்கு டுவெல் அப்ளை பண்ணுமா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் டுவெல் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன டுவெல்லா ஸோ டுவெல் பை டூ மைனஸ் ஒன் அப்படியே வந்துடும் கேன்சல் பண்ணிக்கலாமா ஒன் டூ இஸ் டூ சிக்ஸ் டூ சார் டுவெல் ஸோ அப்போ என்ன இருக்குது சிக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபைவா ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணோம் டுவெல் அப்ளை பண்ணும்போது ஃபைவ் ஸோ டுவெல் கமா ஃபைவ் ஓகேவா ஸோ எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் டூ எது கூட ஜீரோ கூட ஃபோரு ஒன்று கூட சிக்ஸு டூ கூட டென்னு ஃபோர் கூட டுவெல் ஃபைவ் கூட இனிமேல் அப்படியே எடுத்து ஒவ்வொன்றா ரைட் பண்ண வேண்டியதுதான் ரைட் பண்ணுவோமா பாருங்கள் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர் செட் ஆஃப் ஆர்டர் பேர்னால் ஒன்றும் கிடையாது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பாயிண்ட் எல்லாமே அப்படியே எடுத்து ரைட் பண்ண வேண்டியதுதான் இங்கே இருக்கு இல்லையா டூ கமா ஜீரோ ஃபோர் கமா ஒன் சிக்ஸ் கமா டூ இது அப்படியே ரைட் பண்ண வேண்டியதுதான் என்னென்ன பாயிண்ட் டூ கமா ஜீரோ ஃபோர் கமா
ஒன்று, அதுக்கடுத்தது 6,2, அதுக்கடுத்து என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, 10,4, 12,5. 10,4, 12,5. ஸோ எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ டேபிள் ஃபார்ம், டேபிள் ஃபார்மில் ரைட் பண்ணலாமா? சிம்பிள், எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 0. ஸோ எக்ஸு ஒய்இ, ஒய்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான். எக்ஸு ஒய்இ, ஒய்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 0. எக்ஸ் 2னா ஒய் 0. இங்கே எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 1. இங்கே எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2. இங்கே எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 4. எக்ஸோட வேல்யூ 12 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 5. எந்த ஃபார்ம் ஃபினிஷ்? டேபிள் ஃபார்ம் ஃபினிஷ். அதுக்கடுத்தது ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு 2 செட்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ரைட் பண்ணிடுவோம். செட் ஏல என்னென்ன இருக்குது? 2, 4, 6, 10, 12. செட்டு பியில் 0, 1, 2, 4, 5, 9. இப்போது எது எது கூட அசைனாக இருக்குது இங்கே பாருங்கள். இந்த டேபிளை வச்சு நம்ம ரைட் பண்ணலாம். 2 எது கூட ரிலேட்டிவாக இருக்குது? 0வா? அப்போ 2 0 கூட. 4 1 கூடயா? 4 1 கூட. 6 2 கூடயா? 6 2 கூட. அதுக்கடுத்தது 10 4 கூடயா? 10 4 கூட. 12 5 கூடயா? 12 5 கூட. ஓகேவா? ஸோ இது ஆரோ டயக்ராம். இந்த 9க்கு என்ன இல்லை, இது எது கூட அசைன் ஆகலை, ஸோ தனியாக இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கடுத்தது கிராஃப். கிராஃப் ட்ரா பண்ணுவோமா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? 2,0. ஃபஸ்ட் பாயிண்ட்டு 2,0. நம்ம கண்டுபிடிச்ச செட் ஆஃப் வாட்டர் பிளான் வந்து 2,0. அப்போ இதுதான் என்னது? 2,0. அதுக்கடுத்த பாயிண்ட்டு 4,1. 2,0, அதுக்கடுத்து 4,1, 6,2, 10,4, 12,5. ஒவ்வொன்றா மார்க் பண்ணிவிட்டுதான். ஃபஸ்ட்டு அடுத்தது 4,1. ஸோ 4,1னா எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 1. எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல வருமா? இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு நேராக 4, ஒய்க்கு நேராக 1. அப்போ என்னது? 4,1. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 6,2. ஸோ எக்ஸில் 6 இங்கே இருக்குது, ஒய்யில் 2. அப்போ எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல வருமா? எக்ஸுக்கு நேராக 6, ஒய்க்கு நேராக 2. இப்போ இந்த பாயிண்ட்டு தான் 6,2. அடுத்த பாயிண்ட்டு 10,4. அடுத்த பாயிண்ட்டு 10,4, 12,5. 10,4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 10 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 4 இங்கே இருக்கா இந்த இடத்துல. ஸோ 10,4. லாஸ்ட் பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டு? 12,5. ஸோ 12 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. 12க்கு நேராக இங்கே 5க்கு நேராக 12,5. ஸோ கிராஃபில் எல்லா பாயிண்ட்டும் மார்க் பண்ணிட்டோம், அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டலாம். இது எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே வந்துடும். ஓகேவா? இது ஓவர், கிராஃப் ஓவர். ஸோ எஃப்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம 4 டைப்ஸ் என்ன செஞ்சிட்டோம்? ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். சம்மு, ஓவர். தேங்க்யூ.